டான்ஸ் கிச்சன். இன்றைக்கி பச்சரிசியை கொண்டு நம்ம என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சிலது தான் செய்திருக்கேன். இப்போது நம்ம தேவையான அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் அரை கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நல்லா கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஹவர் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ரெண்டு ஹவர் ஊற வச்சு ஒரு துணி போட்டு நல்லா காய வச்சிடலாம். நான் ஃபேன் கீழே தான் காய வச்சுருக்கேன். வெளியில் வெயில் படுற மாதிரிலாம் வைக்கலை. இது நல்லா காஞ்சிட்ட பிறகு நான் வீட்லேயே அரைச்சிக்கிறேன். மிஷினில் கொடுக்கல. நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் மிக்சிலே நல்லா பவுடர் பண்ணிட்டேன். பவுடர் பண்ணிட்ட பிறகு என்ன பெற பண்ணுறேன்னா, ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தண்ணி காஞ்சிட்ட பிறகு தண்ணி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நான் இட்லி மாவு சாரி இந்த பச்சரிசி மாவை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வைக்கிறேன். அதில் தண்ணியோ உப்போ எதுவுமே சேர்க்கலை. சும்மா ஒரு ஆவி போடுறேன் ஒரு 10 நிமிஷம். இது நல்லா 10 நிமிஷம் வெந்த பிறகு நல்லா ஆற வைக்கிறேன். ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம். நீங்கள் வந்து இது இந்த ஆவி போடுறது வந்து நைட்டே போட்டுட்டு காலையில் நீங்கள் புட்டு செய்யலாம். இல்லை உடனே செய்கிறத கூட ஒரு ஆவி போட்டுட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி தெளித்து நம்ம புட்டு செய்யலாம். இப்போ தேவையான அளவு வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து பச்சரிசி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வைக்கலாம். ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது சூடான பிறகு நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த பச்சரிசி மாவில் செய்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் கடையிலையும் வாங்கி செய்து பார்க்கலாம். நான் இது வீட்டில் அரைச்சிது. நீங்கள் ரேஷன் அரிசியில் கூட செய்யலாம். பாருங்கள், ஏலக்காய் தேவையான அளவு ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு துணி போட்டு அதில் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பிடிச்சா இப்படி வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அவ்வளோதான். இது பாத்திரத்தில் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சர்க்கரை வெல்லம் கூட சேர்த்து இதை சாப்பிட்லாம். அடுத்து இதுலேயே நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். உங்களுக்கு கொழுக்கட்டை வேணும்னா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு. நான் சீக்கிரமாக இது பண்ணுறேன். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பால் இது, சாரி இது செகண்ட் பால் இது. ஃபஸ்ட்டு பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பாலை நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மாவு எடுத்து சர்க்கரை தேங்காய் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். துளி உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். நான் அவ்வளோ கிளியராக இதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏற்கனவே வீடியோ போட்டதுனால. அப்புறமா ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் வந்து மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கலாம். அது அப்புறமா அதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து இதில் ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் தான் சேர்க்குறேன். தேங்காய் பாலில் சேர்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாயில் புண்ணு இருக்கிறவங்க, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அந்த புண்ணெல்லாம் ஆறிடும்னு சொல்லுவாங்க. இது செகண்டு தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். முதல் தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை கரைச்சி வச்சுக்கலாம். இது அப்புறமா கடைசியில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் பால் கொஞ்சம் சூடான பிறகு இந்த செய்து வச்சு இந்த உருண்டைகளெல்லாம் நம்ம அதில் போட்டுடலாம். பாருங்கள், ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கட்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் நம்ம. இது நல்லா வேகட்டும். இது வேகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். போட்டோன்னு அப்படியே கிளறி விட்டுறாதீங்க, உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்புறமா நம்ம கிளறிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஒரு 3 டேபிள்ஸ்பூனில் தண்ணி கலந்து அதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் அது வீடியோவில் காட்டலாம்.
கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிடணும். அதை ஊற்றிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நேரமும் ரொம்ப எடுத்துக்காது, சீக்கிரமாக செய்திடலாம். நீங்கள் வந்து இந்த பச்சரிசி மாவை நீங்கள் வறுத்து கூட ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து வேக வச்சுருக்கேன், நான் உடனே செய்திருவேன். புட்டு செய்தேன், அப்புறமா பால் கொடுக்கட்ட செய்தேன், உடனே எனக்கு காலியாகிடுச்சு. பாருங்கள் இப்போ அந்த மாவு கலந்த பிறகு எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ பச்சை வாசனெலாம் இருக்காது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இந்த பாலெல்லாம் உடையவே இல்லை, இந்த கொடுக்கட்டெல்லாம் உடையாமல் அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போது கடைசியாக வந்து அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் தேங்காய் பால் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்து இதை சாப்பிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த பச்சரிசி மாவில் இடியாப்பும் செய்யலாம். நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதில் நீங்கள் எது சேர்த்துக்கலாம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்ரீமியாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் அதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதிலே கொழுக்கட்டை கூட நான் செய்திருக்கேன் பாருங்கள். இதே பச்சரிசி மாவில் கொழுக்கட்டையும் நீங்கள் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், அப்புறமா இடியாப்பமும் செய்யலாம். தேங்க்யூ.